हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू वरुण्स होम पेज इनकी वह नाम मांगा पच्चा मांगा यूज पन्नी मांगा ड्रिंक मांगा ज्यूस आम पन्ना अब रोमे नल्ला एप्डी रेडी पन्नर्दन पापो अदुक्कु वंदु कुकर इनकी ना मूणु मांगा एडुत्तिरुक्केन इदु चिन्ना चिन्नदा इरुक्कुरदनाल मूणु मांगा एडुत्तिरुक्केन नल्ला पेरिय साइज मांगावा इरुक्कु अप्पडिना நீங்க ஒன்னு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா எவ்வளவு நீங்க வந்து செய்யணுமோ அதுக்கு ஏத்த குவாண்டிட்டி நம்ம மாங்காய் எடுத்துப்போம் எடுத்துட்டு இத வந்து நம்ம குக்கர்ல வச்சி தண்ணி ஊத்தி தான் நம்ம இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சி எடுக்கணும் அதுக்காக குக்கர்ல எடுத்துப்போம் எடுத்துட்டு இது கூட வந்து நம்ம இந்த மாங்காய் வந்து பாதி மூழ்கற அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் மாங்காய் கொஞ்சம் பாதி மூழ்கற அளவு தண்ணி சேர்த்துட்டு मेल कुकर मूड़ी लिड वी क्लोज पन्नी मून नालु विसिल वर वी नम अद आफ स्टव लिड वी क्लोज पन्निकला नम कुकर विसिल वर वे मीडियम फ्लेम वी नम वेग विडुवो इत मून नालु विसिल मांगा वरटों कुकर वरटों अदक नम आफ पन्नी नम एप्डी पन्नर्दन पापो இப்போ வந்து நாலு விசில் போட்டு எடுத்தாச்சு இப்போ மாங்காலாம் நல்லாவே வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கு இத வந்து ஒரு ப்ளேட்ல எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா ஆற விட்டுட்டு மேல இருக்க அந்த தோலைலாம் வந்து ரிமூவ் பண்ணி அது உள்ள இருக்க அந்த பல்பை மட்டும் நம்ம ஸ்பூன வச்சி எடுப்போம் அந்த தோல்ல இருக்க அந்த பல்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துறலாம் தோலை வந்து ஃபுல்லா வந்து யூஸ் பண்ண மாட்டோம் தோலை வந்து வெளியே போட்டுறலாம் அதுக்கப்புறம் மாங்கால இருக்க அந்த மேல இருக்க அந்த பல்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கொட்டையெல்லாம் வந்து எடுத்து கீழே போட்டுறலாம் அது தேவையில்லை இந்த மாதிரி அந்த பல்பை மட்டும் ஸ்பூனை வச்சு நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணாலே எல்லாமே வந்து ஈஸியா வந்துரும் வேக வச்சிருக்கிறதுனால இது போல எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துப்போம் இது வந்து நல்ல ஒரு புளிப்பு அந்த காரத்தோட நல்ல சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பல்பெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இத வந்து மிக்ஸர் ஜார்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட 1/4 கப் வந்து சக்கரை சேர்த்துட்டு புதினா இலை ஒரு 10 ல இருந்து 15 புதினா இலை சேர்த்து இத நல்லா ஒரு டைம் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா ஃபைனா சூப்பரா அரைச்சாச்சு அந்த சக்கரை எல்லாம் நல்லா கரஞ்சி புதினாவும் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ இத வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஏலக்காய் பொடி அந்த ஏலக்காயில உள்ள இருக்க அந்த கொட்டைய மட்டும் எடுத்து போட்டு இது மாதிரி நான் இந்த பேஸ்ட்ல தட்டி சேர்த்திருக்கேன் சப்போஸ் நீங்க ஏலக்காய் பொடியா சேக்கறதா இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அதுக்கு அப்புறம் சீரக பொடி 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி 1/2 டீஸ்பூன் அப்புறம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து mix பண்ணி விட்டுக்கலாம் உள்ள அந்த மசாலாவோட அந்த கெட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து 2 1/2 கப் வந்து சேக்கணும் ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த மாங்காய் கெட்டி மசாலா கெட்டி எதுமே இல்லாம நல்லா கலந்து விட்டுட்டு மீதி வந்து 1 1/2 கப் தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு கிளாஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படினா நம்மளோட மாங்காய் ஜூஸ் ஆம் பண்ணா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இத சர்வ் பண்ணிரலாம் சர்வ் பண்றதுக்கு கிளாஸ்ல வந்து கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் ஒரு 3-4 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு நம்மளோட மாங்காய் ஜூஸ கிளாஸ்ல வந்து தேவையான அளவு ஊத்தி இத வந்து நல்லா சூப்பரா கூலா வந்து சர்வ் பண்ணலாம் இது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாங்காவோட புளிப்பு நம்ம சேர்த்திருக்கிற மிளகு பொடி சீரக பொடி அந்த காரத்தோட சேர்ந்து இனிப்பு எல்லாமே கலந்து இந்த ஜூஸ் ரொம்பவே அருமையா இருக்கும் கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நம்ம வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் Thank you.